இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாயை வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் கடுகு போட்டுடலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை போட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். கறிவேப்பிலை போட்டு கொடுங்க. 1 வாழைக்காய் வந்து நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை இதில் போட்டு கொடுக்குறேன். தண்ணி எதுவுமே நீங்கள் விட வேண்டாம், இந்த ஆயிலே அது வந்துடும். தேவையான அளவு சால்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இந்த ஆயிலே வெந்தா போடலாம், தண்ணி எதுவும் விட வேண்டாம், மீடியமாக வச்சுக்கணும். இப்போ 10 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. 1 பிடி கைப்பிடி தேங்காய் போட்டுக்கிடுங்க. இப்போ சின்ன ஜீரகம் போடலாம், பூடி சேர்க்க வேண்டாம். இதில் சிட்டி அளவு மஞ்சள்தூள் சேர்த்தா போதும். தண்ணி விடாத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை பார்க்கலாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இல்லைன்னா தேங்காய் அப்படி கசக்கி கூட உங்களுக்கு போடலாம். வாழைக்காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆயில் நல்லா வெந்துருச்சு. இப்படி நீங்கள் ஆயிலில் வைக்கும்போது நல்லா டேஸ்டாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்ச மசாலாவை நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஓணத்துக்கெல்லாம் ஸ்பெஷலாட்டு நம்ம இலையிலெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து விட்டுடலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து நீளத்தில் கட் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கிடுங்க. கறிவேப்பிலை போட்டுக்கிடுங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிடுங்க. 1/2 தக்காளி பழம் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. 1 பெரிய வழுதலைங்க எடுத்து குட்டி குட்டி பீஸாட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வழுதலைங்க இதில் போடும்போது ரொம்ப நேரம் போட்டு இது வதக்கக்கூடாது. என்னென்னா லைட்டாக போட்டதும் லைட்டாக மீடியமாக வதக்கிட்டு ரொம்ப நேரம் போட்டு நம்ம ஸ்பூன் போட்டு வதக்கிட்டோம்னு வச்சுடுங்க, அது வந்து உடஞ்சி போயிடும். வழுதலைங்கெல்லாம் ஒரு மாதிரி சப்பி போய் கிடக்கும். 1-10 நிமிஷம் இந்த மூடி வச்சுக்கிடுங்க. இந்த ஆயிலே மூடி வச்சுக்கிடுங்க, மீடியமாக வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். 1 நுள் மஞ்சத்தூள் போட்டுடுங்க. இது வெண்டைக்காய் விளக்கு எல்லாம் பெரட்டுவோம் இல்லையா, பயறு விளக்கு அது மாதிரி உள்ளது தான். இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி போட்டுக்கிடுங்க. தூள் வந்து 1/4 டீஸ்பூன். நீங்கள் வதக்கும்போதும் இது வந்து இப்படி குத்தி குத்தி வதக்கக்கூடாது, இது பெரட்டி தான் விடணும். இப்படி பெரட்டி தான் விடணும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த பச்சை வாசனை போகிறது வரை வச்சுக்கிடும். இப்போ நமக்கு வழுதலைங்காய் விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுங்க, அதை போட்டுடலாம். கலர் மாறி நமக்கு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், சரசரான்னு கேட்குது. இப்போ வத்தல் மிளகு பொடி வந்து 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு வச்சுருக்கேன். 1 சிட்டிகை அளவு காயத்தூள் வச்சுருக்கேன் மணத்துக்கு. நம்ம இப்போ இது இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். மறக்காமல் கோகோனட் ஆயில் வந்து விட்டு கடுகு போட்டுருந்தோம். 1/4 டீஸ்பூன் கறிவேப்பில், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கிடுங்க. வதக்கி விட்டுக்கிடுங்க. இது உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். படி 1 நிமிஷம் அந்த ஆயிலே மூடி விட்டுக்கிடுங்க. வேகட்டும், மீடியமாக வைங்க. இப்போ வந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிடுங்க. வந்து சோம்பு விட்டுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கிடுங்க. எல்லாம் எதுவும் விட்டுடாதீங்க. இப்போ நம்ம 1 பிடி தேங்காய்
பூ வந்து போட்டு இது வந்து நம்ம ஓணத்துக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. ஸ்பெஷலான ஓண ஸ்பெஷல் பொரியல், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் வச்சு போட்டுக்கிடுங்க. ரெண்டு வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பேஸ்டெல்லாம் வந்து நம்ம போட வேண்டாம், தேங்காய் பால் எல்லாமே அதில் சேர்ந்துருக்கு. நான் இந்த பாட்டிலில் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இதுதான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி போட்டுக்கிடுங்க. கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கிடுங்க. டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் போட்டுடுங்க. சோம்புத்தூள் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கணும். மசாலா பச்சை வாசனை போகிறது வரை லைட்டாக வறுத்து விட்டுக்கிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்டூ வந்து இதில் போட்டுடலாம். இது மீதம் இருந்தது ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன், அதனால் நாசம் இல்லை. மல்ல கொதிக்க விட்டு மல்லி இலையோ கறிவேப்பிலையோ எதா இருந்தால் போட்டுட்டு இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.